ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இன்றைக்கி இயர்லி மார்னிங்கே அகைன் ஒரு ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்த உடனே இந்த சோகமான நியூஸ் கண்ணில் பட்டுது, ரொம்பவே வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட விஜய் ஆண்டனியோட மகளான மீரா இப்போ 16 வயசு இருக்கும்போது தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் காலையிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. எப்பா அதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு சொல்லுற நேரத்தில் திடீர்னு விஜய் ஆண்டனி சார்கிட்டேருந்தே அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீரா, எஸ் அவங்களுக்கு 16 வயசு தான் ஆகிட்டுருக்கு, அவங்க 12th படிச்சுட்ருக்காங்க அப்படின்ற லெவலெலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 12th ரொம்பவே வந்து சின்சியராக படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களால அவுட்டோரில் எங்கேயுமே போக முடியல. அவங்க ஃபேமிலி சைட்லேயும் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் படிப்பு ரீதியாக ரொம்பவே ப்ரெஷர் இருந்திருக்கு, அவங்க வந்து ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே வந்து மீரா அவங்க அப்பாவோட அதாவது விஜயநாதனி சாரோட ரூமுக்கெலாம் வந்து பேசிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. காலையில் 3 மணி லெவலில் அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்தா எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க உடலை அங்கே உதவியாளர்களோட ஹெல்ப்போட கீழே இறக்கி அவங்களை வந்து பரிசோதனைக்கு ஈடுபட்டிருக்காங்க. அப்படி முதல் கட்ட ஆய்வில் என்ன தெரிஞ்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா வந்து மன அழுத்தம் காரணமாக வந்து இப்போ தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 16 வயசு பொண்ணு வந்து 12th படிக்கிற பொண்ணு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிவியராக தான் கேஸ் இருக்கும். எதனால் அப்படின்னா, அவங்களோட ரிலேட்டிவ் சைட்லேயும் சரி, விஜய் ஆண்டனி சைட்லேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூல் சைட்லேயும் சரி, எல்லா சைட்லேயுமே விசாரிப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த 2வது கட்ட ஆய்வுன்றதே நடைபெறும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்க பிரபல மருத்துவமனையில் மீராவோட உடலை வச்சுருக்காங்க. பிரேத பரிசோதனை எல்லாமே வந்து பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் காலையில் ஒரு 10 மணி லெவலில் தான் நம்மளோட விஜய் ஆண்டனி சார்கிட்ட அவங்க பொண்ணோட உடலே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டன்னாகி ஷாக்காகி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி சார் ரீசெண்டாக இதை பற்றி வர பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் வருதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ தயவுசெய்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க, லிபரலாக அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுத்துடாதீங்க. காலைல ஸ்கூலு, ஈவினிங் வந்தால் டியூஷன் சொல்லி மைண்டு வந்து ரொம்பவே மென்டல் ப்ரெஷருக்கு ஈடாகிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவங்கள லிபரலாக விடுங்க. அவங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க படிப்பாங்க, கண்டிப்பாக படிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்கள ஜாலியாக விடுங்க, போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ கடைசியில் வந்து அவரோட பொண்ணுக்கே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னும் போது அவராலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனாக மாறிங்க அமைஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.